இன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேங்க. எங்கள் அம்மா என்னை பார்த்தோன்னே ஏதாவது டீ டைமில் ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்குறேனாங்க. இப்போத்திக்கே கையில் இருக்கிறது இந்த கோதுமை மாவு வச்சு போண்டா ஒன்று சுட்டு தரேனாங்க. அது எப்படி பெனஞ்சு சுடுறாங்கன்னு பார்க்கலாம் பாருங்க. ஃபஸ்ட்டு கோதுமை மாவு ஒரு கப் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, ரெண்டு மிளகா, தேவையான அளவு உப்பு, இதுக்கு வந்து கொஞ்சம் மாவு சோடா போ போடணுங்க, பேக்கிங் சோடா. அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதுக்கோசரம் இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டு பெனையணுங்க. என்ன பொடி பிள்ளைங்க வந்தா எது ஒன்று செய்யணும்னு இப்போ போண்டா போட்டுட்டு இருக்குங்க. கோதுமை போண்டா டீ டைம்ல சரி சாப்பிட்டு டீ சாப்பிட்டு வந்து செஞ்சிட்டு இருக்கேன். பிணைஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன், அந்த மாதிரி பிணைஞ்சு போடுங்க. நல்லா போண்டா செஞ்சாச்சுங்க, எடுத்து இருக்கிறேன். பிள்ளைங்க சாப்பிட்டு டீ சாப்பிட்டோம். டீ நேரத்தில் டிஃபன் காட்டு இது செஞ்சாச்சு. எங்கள் அம்மா எப்போ இருந்தாலும் எங்களுக்கு எதோ ஒன்று செஞ்சு கொடுத்துருவாங்க, நாங்கள் சாப்பிட்டு தான் போவோம். எங்கள் தம்பி பிள்ளை இருக்கா இல்லையா, அதுக்கு மேலே எங்கள் அம்மாட்ட சாப்பிடாம போக மாட்டேன். போண்டா சூப்பராக இருக்குங்க. நம்ம என்ன செஞ்சு சாப்பிட்டாலும் அவங்க அம்மா செய்கிற மாதிரி எல்லாம் டேஸ்ட் வராதுங்க. நம்ம சின்னதில் சாப்பிட சூப்பர் டேஸ்ட் பாருங்க. போண்டா செஞ்சாங்க அம்மா, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் நீங்களும் இதே மாதிரி கோதுமை போண்டா இருந்தால் செஞ்சு